செல்வே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கல் அடிப்பட்டாலும் என்பது நம் பழமொழி இந்த பதிவில் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்க பின்பற்றப்படும் சில முறைகளை பற்றி முதலில் கண் திருஷ்டி என்றால் என்ன என்று பார்க்கலாம் திருஷ்டி என்பது ஒரு சமஸ்கிருத சொல் திருஷ்டி என்ற சொல்லுக்கு பார்வை என்று பொருள் மற்றவர் பார்வையால் ஏற்படும் பாதகத்தை தான் கண் திருஷ்டி என்கின்றனர் அதாவது மற்றவர் நம்மை பார்க்கும் பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் திருஷ்டிப்பட்டுவிட்டது என்பர் நம் முன்னோர்கள் இதையே கண்ணூறு அல்லது கண்ணேறு என்று அழைத்தனர் கண் திருஷ்டி கழித்தலை கண்ணேறு கழித்தல் என்று அழைத்தனர் கண்ணேறு கழித்தலை மூடநம்பிக்கை நம்பிக்கை என்று அறிவுஜீவிகள் எளிதில் புறந்தள்ளிவிடலாம் ஆனால் கண்ணேறு கழித்தல் போன்ற நம்பிக்கைகள் நம் தமிழ் மக்களின் வாழ்வில் இன்றும் நடைமுறையில் உள்ளது அதிலும் கிராமத்து மக்களின் வாழ்வில் இப்பழக்கம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது கண்ணேறு கழித்தல் என்பது மனம் சார்ந்தது உளவியலை அடிப்படையாக கொண்டது எனவே இத்தகைய பழக்க வழக்கங்களை எளிதில் நம் வாழ்வியலிலிருந்து துடைத்து விட முடியாது நம் குழந்தைகள் மீது தினமும் பல்வேறு தரப்பினரின் பார்வைகளும் படும் எல்லோருடைய பார்வையும் நல்லவையாக மட்டுமே இருக்கும் என்று சொல்ல முடியாது வெளியில் நம்மிடம் நன்றாக பேசினாலும் அவர்களின் எண்ணம் தீயதாக கூட இருக்கலாம் அல்லவா அந்த தீயதை போக்கும் விதமாகத்தான் நம் முன்னோர்கள் பல்வேறு திருஷ்டி பழக்கங்களை பின்பற்றி வந்துள்ளனர் அதில் குழந்தைகளுக்கு திருஷ்டிகழிக்கும் வழிமுறைகளில் சில முக்கியமானவற்றை இன்றைய இளைய தலைமுறை தாய்மார்களுக்கு பகிரவே இந்த பதிவு வாங்க முதல் முறைய பார்க்கலாம் இது ஒரு நாட்டுப்புற பாடலில் உள்ள குறிப்பு கண்ணான கண்ணனுக்கு கண்ணூறு பட்டுச்சுன்னு சுண்ணாம்பும் மஞ்சளும் சுத்தியறி கண்ணனுக்கு மிளகாயும் உப்பும் வீசியறி கண்ணனுக்கு நாம் வாழும் வீட்டின் வெளியே அல்லது தெருவில் உள்ள ஒரு பிடி மண்ணெடுத்து ஒரு பிடி கல்லுப்பு ஒன்பது காய்ந்த மிளகாய் வற்றல் சுண்ணாம்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் இவற்றை துணியில் கட்டி குழந்தையை கிழக்கு பார்த்து அமரச் செய்து குழந்தையின் தலைக்கு மேல் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வலமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி உடம்பை மேலிருந்து கீழாக அந்த துணியுடன் தடவிய பின் அந்த துணி முடிச்சை நெருப்பில் போட கண் திருஷ்டி மறைந்துவிடும் என்பது ஒரு பாரம்பரிய முறை இதில் சிறிதளவு கடுகு சேர்க்கும் பழக்கமும் சில ஊர்களில் உண்டு அதையும் மேல் சொன்ன பொருட்களுடன் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் இரண்டாவது முறை படிகாரம் சுற்றி போடுவது நாட்டு மருந்து கடையில் ஒரு பெரிய படிகாரக் கட்டி வாங்கி ஒரு துணியில் கட்டி குழந்தையை கிழக்கு பார்த்து அமரச் செய்து குழந்தையின் தலைக்கு மேல் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வலமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி உடம்பை மேலிருந்து கீழாக அந்த துணியுடன் தடவிய பின் அந்த துணி முடிச்சை நெருப்பில் போட கண் திருஷ்டி மறைந்துவிடும் என்பது ஒரு முறை வீட்டில் நெருப்பு பற்றவை இயலாதவர்கள் ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் படிகாரத்தை கரைத்து அந்த நீரை பிறர் கால்படாத இடத்தில் ஓரமாக ஊற்றிவிடலாம் மூன்றாவது முறை இது ஒரு எளிமையான முறை அனைவரும் பின்பற்றலாம் ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து கையை நல்லா மூடிக்கிட்டு தாய் மடியில குழந்தையை கிழக்கு நோக்கி இருத்தி இடமிருந்து வளமாக மூணு தடவையும் வலமிருந்து இடமாக மூணு தடவையும் சுத்தி குழந்தையின் அம்மாவுக்கும் சுத்தி அந்த உப்பை ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் போட்டுவிட வேண்டும் தண்ணீரில் உப்பு கரையிற மாதிரி திருஷ்டியெல்லாம் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை அந்த நீரை பிறர் கால்படாத இடத்தில் ஓரமாக ஊற்றிவிடலாம் நான்காவது முறை குழந்தை எதையாவது பார்த்து பயந்து திருஷ்டிபட்டு அதனால் சாப்பிடாமல் மெலிந்து போகும் அப்போது பூந்துடைப்ப குச்சியை கொளுத்தி திருஷ்டி சுத்தி போடுதல் பழக்கம் குழந்தையை தாயின் மடியில் கிழக்கு நோக்கி அமர வைத்துவிட்டு எட்டு பூந்துடைப்ப குச்சிகள் எடுத்து பெரிய பகுதி உள்ள முனைகளை பிடித்துக்கொண்டு மறுமுனையால் குழந்தையின் தலையை இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வலமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி பிறகு தலையிலிருந்து பாதம் வரை தொடுவது போல் தடவி பின்னர் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் அந்த குச்சிகளை சாய்த்து வைத்து கொளுத்துங்கள் பட்பட்டென்று சத்தத்துடன் குச்சிகள் எரிந்து சாம்பலாக திருஷ்டியும் சாம்பலாகும் இதுதான் நான்காவது முறை இதெல்லாம் இல்லாம வேறு சில எளிய பரிகாரங்களும் இருக்கின்றன அந்த இதர எளிய பரிகாரங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டிய பின் தட்டில் மிச்சமிருக்கும் சாப்பாட்டில் குழந்தையை கைகழுவ வைத்து அதை சுற்றி போடலாம் இந்த வழக்கம் இன்றும் பல கிராமங்களில் உண்டு அதேபோல போல குழந்தைகள் போகும் முன் ஒரு உருண்டை சோற்றை தட்டில் ஓரமாக எடுத்து வைத்து அந்த உணவை காகத்திற்கு குழந்தை கைகளால் போட செய்யுங்கள் இதுவும் ஒரு எளிய கண் திருஷ்டி பரிகாரமே கடைசியாக மிகவும் எளிதான ஒரு முறை இதை அனைவரும் எளிதில் பின்பற்றலாம் கற்பூரத்தை ஒரு தட்டில் ஏற்றி குழந்தையை கிழக்கு நோக்கி அமர வைத்து கற்பூரத்தை குழந்தையின் தலையை இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வலமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி பிறகு தலையிலிருந்து பாதம் வரை ஒரு முறை காண்பித்துவிட்டு வாசலில் ஓரமாக போட்டுவிட வேண்டும் கற்பூரம் கரைவது போல திருஷ்டிகழியும் என்பது நம்பிக்கை அழகான குழந்தையின் கன்னத்தில் கருப்பு மையினால் பொட்டு வைத்து அக்குழந்தையின் அழகை குறைப்பதன் நோக்கம் கண்ணேறுபடாமல் இருக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை தான் காரணம் இதையும் நாம பின்பற்றலாம் திருஷ்டிகழிக்க உகந்த நாட்கள் என்னன்னு பார்த்தோன்னா செவ்வாய் வெள்ளி அல்லது ஞாயிறு மாலை பொழுதாகும் இந்த பதிவில் ஒரு சில வழிமுறைகளை பகிர்ந்துள்ளோம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு உங்கள் வீட்டின் வழக்கம் என்னவோ அதை பின்பற்றியும் நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம் அந்த காலத்தில் நம் பாட்டி கண்ணேறு கழிக்கும் போது சில பாடல்களை பாடியபடி செய்வார்கள் அத்தகைய பாடல்களில் ஒன்றை இங்கே நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் வேண்டும் சகோதரிகள் இந்த பாடலையும் பாடியபடியே திருஷ்டி கழிக்கலாம் பாவி கண்ணு பாப்பா கண்ணு ஊரு கண்ணு உறவு கண்ணு உற்றார் கண்ணு பெற்றார் கண்ணு கண்ணு நரிக்கண்ணு பேய்கண்ணு பிசாசு கண்ணு பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும் கடுகு போல வெடிக்கட்டும் இதுதான் அந்த பாடல் இந்த பாடலை பாடியபடியே கூட நீங்க திருஷ்டி கழிக்கலாம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணேறு கழித்தலை மூட நம்பிக்கை என்று சில அறிவுஜீவிகள் எளிதில் விடலாம் ஆனால் கண்ணேறு கழித்தல் போன்ற நம்பிக்கைகள் நம் தமிழ் மக்களின் வாழ்வில் இன்றும் நடைமுறையில் உள்ளது அதிலும் கிராமத்து மக்களின் வாழ்வில் இப்பழக்கம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது கண்ணேறு கழித்தல் என்பது மனம் சார்ந்தது உளவியலை அடிப்படையாக கொண்டது எனவே இத்தகைய பழக்க வழக்கங்களை எளிதில் நம் வாழ்வியலில் இருந்து துடைத்து எறிந்துவிட முடியாது இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள இளைய தலைமுறை தாய்மார்களுக்கு ஷேர் செய்யுங்க அவர்களுக்கு இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் Música